கலோக்கியல் தமிழ், அதில் ஒரு படம் பண்ணணுன்ட்டு. அதுக்காக தெனாலிராமன் முடிச்சதுலேருந்து உழைக்க ஆரம்பித்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் மைண்டில் எடுத்துக்கிட்டு, ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பாக ஒரு படம் பண்ணால் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை தாண்டி பல விஷயங்கள் படத்தில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பண்ணப்பட்ட படம் இல்லை. முழுக்க முழுக்க உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வடிவேல் சார் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஆரம்பித்தோம். கரெக்டாக 100 நாள் முடிஞ்சிருக்கு, படத்தை முடிச்சிட்டோம். அப்போனா பாருங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்ட்டு, டே நைட் வேலை பார்த்தோம். இதுக்கு முழுக்க காரணம் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், ப்ரொடியூசர்ஸ் கூடவே இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த விதத்துலையும் நோன்ற வார்த்தை அங்கேருந்து வராது. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறோம். மக்கள்லாம் இப்படி ஒரு படத்தை பார்க்குறதுக்காக சம்மருக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ சம்மர் நம்ம படம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட். நான் பெருமையாக சொல்கிறேன்னா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இப்படி ஒரு ப்ரொடியூசர் என்னுடைய இந்த சிறிய அனுபவத்தில் ரொம்ப ரேர். அப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இவங்க. சினிமாவில் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் அவங்க. ஸோ படத்தை பற்றி சொல்லணும்னா, 3 ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணிட்டார் வடிவேல் சார். ஸோ ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் அவருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னப்ப அவரோட கலக்கே தமிழ் இருக்கணும், பட் விஷுவலாக ஒரு ட்ரீட்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 1960s 1970s ஒரு காலகட்டத்தில் வந்த படம் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிங் அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணுறது. ஒரு ஸ்மக்லிங் கும்பல், அந்த கும்பலை பிடிக்கிறதுக்காக வடிவேல் சார் ஒரு ஸ்பையை உள்ளே போகிறாங்க. ஒரு ஸ்பையோட ஜாப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப், அது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் தான் தெரியுது அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றது தான் கதை. இந்த படத்தில் நிறைய புதுசாக என்ன இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பைன் உடனே நிறைய கெட்டப்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் ஒரு அமெரிக்கன் பிளாக் அந்த ஒரு கெட்டப் இருப்பார், ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பூசாரியாக அதுமாதிரி நிறைய கெட்டப்ஸ் படத்தில் வரும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில் இல்லை. ஸோ அதில் வந்து நிறைய ஹியூமர் ஏரியா இருந்துச்சு. இந்த ஒரு இந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டோடனே நிறைய ஹியூமர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது ஒரு ஒன்லைன் சொல்லிட்டு நான் டைட்டில் சொன்னேன், எலின்ட்டு. ஏன் எலின்னு வச்சேன், இது என்ன எலினா என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சார் சொன்னேன், சார் ஸ்பையை வந்து எலின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இல்லை இல்லை கருப்பாடுன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டார். இல்லைன்னா ஒரு நல்லவங்க கும்பலுக்குள்ளே ஒரு கெட்டவன் இருந்தானா அவனை கருப்பாடுன்னு சொல்லுவாங்க, அதே ஒரு கெட்டவனுக்கு கும்பலுக்குள்ளே அவங்கள பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பை உள்ளே வந்திருக்கானா அந்த கும்பல் அவனை ஒரு எலி ஒன்று உள்ளே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கதை இந்த கதைக்கு எலியின் டைட்டில் வச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த எலின்ற டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிரமாதமாக பொருந்திருக்கு, நான் என்ன பண்ணுறேன் பாருங்க சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு திரும்ப கூப்பிட்டு எலி என்னென்னலாம் பண்ணுவோம் அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒரு எலியோட பாடி லாங்குவேஜ், எலி வந்து மாட்டிகிட்டால் எப்படி முடிக்கும், எப்படி எஸ்கேப் ஆகும், யாரும் இல்லாதப்ப என்னென்ன சேட்டைகள் பண்ணோம், ஒரு இடத்துக்குள்ள எப்படி போகும், எப்படி வெளியே வரும், மாட்டிக்கிட்டால் அதுக்கு ஒரு தனி பாதையே வச்சுக்கிட்டு வெளியே வரும். எலியை மட்டும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக டச் பண்ணவே முடியாது, என்ன பண்ணோம்ட்டு. எலிக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு கார்னரில் ஓடிச்சாக்கா அந்த எண்டில் போயிட்டு அதே ஸ்பீடில் திரும்பும், அது எந்த ஒரு அனிமலாலும் பண்ண முடியாது. அது மாதிரி எலியோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னு எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணி இந்த படத்தில் ஒரு ஒரு சீன்லையும் இங்கே எலி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருக்காரு. அது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது போக 60களோட காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அந்த டைமில் மக்கள் வந்து இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்ட காலம். வெஸ்டர்ன் கல்ச்சர் முதல் முறையாக நாங்கள் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆன காலகட்டம் அந்த 60s. ஸோ அந்த டைமில் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணி ஒரு வாரத்தை 2 வாரத்தை எல்லா ஸ்டேட்மெண்ட்களையும் இருக்கும், அதை அடாப்ட் பண்ணோம். ஸோ வடிவேல் சார் நிறைய இடங்களில் இங்கிலீஷில் பேசுவார். அடுத்த சோஷியல் மீடியாவுக்கு உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பஞ்ச் லைன்ஸ் இருக்குது, ஒரு அது தாங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு தாங்க அந்த அளவுக்கு பஞ்சஸ் உள்ள இருக்கு. சார் வந்து மொத்தம் இந்த படத்தில் 4 பாட்டு 4 பாட்டில் வடிவேல் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு.
ஸோ வித்யாசாகர் சார்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி சாங்ஸ் வேணும்னு போகும்போது ரெட்ரோ ஸ்டைலில் படம் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கு. சொன்ன உடனே நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கன்னு பண்ணி ரொம்ப சூப்பராக நாலு சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சாங் வந்து ஹிந்தி சாங், ஆராதனான்ற ஒரு படத்தில் மீரே சப்பு நோக்கி ராணத்தில் ஒரு சாங் வடிவேல் சார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டினப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் சான்ஸே கிடையாது, வடிவேல் சார் வந்து இப்படி ஒரு டைமென்ஷனில் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம் எல்லாருமே. ஸோ இமீடியட்டாக அந்த சாங்கை வந்து ப்ரொடியூசர்ஸ் ரைட்ஸ் வாங்கி இந்த படத்தில் இந்த பாட்டை நம்ம பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அமேசிங்காக இருக்கும் அந்த சாங்கு. வடிவேல் சார் பாடின பாட்டு வித்யாசாகர் சார்கிட்ட நான் சொன்னேன், சார் அவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு, அவர் பாட்டின பாட்டு எல்லாமே ஹிட்டு, அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக ஒரு சாங் போட்டு கொடுத்துருக்காரு, ஒரு கண்ணம்மையை வைக்கான ஒரு சாங்கு. அது போக இதில் ஒரு ஃபைட் சீக்வன்சஸ்லாம் இருக்கும், வடிவேல் சார் பண்ணியிருப்பாரு. அதுவும் எலிகிட்ட தான் நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணோம். வடிவேல் சார் என்ன பண்ணார், எலி என்ன பண்ணோம் ஒரு ஃபைட்டில், நீங்கள் பத்து பேர் அடிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் பத்து பேர் உங்களை மாற்றி மாற்றி அடிச்சுப்பீங்க. அது மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தை நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது படத்தில் வந்து அந்த ஹிந்தி சாங். அது வடிவேல் சார் வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் இந்த பண்ணோம்னு நாங்கள் நினச்சிக்கல. அவ்வளவு அவருக்கு அவ்வளோ டெலிவர் பண்ணுறாரு அந்த ஹிந்தி சாங்கில். அந்த ஹிந்தி சாங்கை நாங்கள் உங்களுக்காக இங்கே போட போகிறோம். பட் அது டிஏலாம் இன்னும் முடிக்கல, அப்படியே எடிட்டிங்கில் இருந்து முடிச்சு. சரி உங்களுக்காக வந்து இன்னைக்கு வந்து தாங்க கொஞ்ச நேரம் நீங்கள் உட்காந்துருந்தீங்களே எக்ஸ்ட்ரா டைமு, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த சாங்கை நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம் இந்த கொஞ்ச நேரத்தில். ஸோ மற்றபடி படம் உங்களை எந்த எல்லா வகையிலையுமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ரொம்ப நன்றி ப்ரொடியூசர்ஸ்க்கு, ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பும் என்கரேஜ்மெண்ட் தான் இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் படத்தை பண்ணுறதுக்கு காரணம். எல்லா சைட்லேயுமே வந்து அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. தோட்டாதானி சார் ஆர்ட் டைரக்டர், அவங்க செட்டு வந்து எப்படி எப்படின்னா இந்த மாதிரி வேணும், ஒரு சிக்ஸ்டீஸில் வேணும்னு, அது ஒரு நியூ டைமென்ஷனில் ஒரு கொல்லக்கூட்டம் ஏரியா, நிறைய செட் இருக்குது படத்தில், ஒரு கிளப்பு, ஒரு ஹோட்டல், ஒரு கொல்லக்கூட்டம், ஒரு பேங்க், எல்லாமே செட்டு போட்டாங்க. சிக்ஸ்டீஸ்னால எல்லாம் இன்றைக்கி எங்கே போனாலும் செட்டு போட்டாங்க, பழைய வீடாக சார் காட்டி ஆகணும். இதுக்காக சிஜி ப்ளஸ் செட்டு இந்த ஏரியா, அப்புறம் விடி விஜயன் சார் எடிட்டிங், அவர் ஒரு லெஜெண்டரி எடிட்டர் அவர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பெரிய டெக்னீஷியன்ஸ். கேமராமேன் அவர் தான் எங்கள் படத்தில் ரொம்ப பெரிய, அவர் பேர் பால் லிவிங்ஸ்டன், இந்த படம் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைம். இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு, அவர் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு வடிவேல் சார், ரொம்ப ரொம்ப சூப்பர் டெக்னீஷியன் அவர். அவர் இந்த படத்தில் அவ்வளோ உழைச்சிருக்காரு. சதா வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு கிளப் டான்சர் கேரக்டர். அவங்க ஒரு பாட்டு காட்டுறதா சில பத்திரிகைகளில் படித்தோம், அது புரியாது, அது கிடையாது, அவங்க ஹீரோயின் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹியூமர் வெர்சஸ் கிளாமர் போட்டி எப்பயுமே இந்த படத்தில் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள, அவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அவர் ஹியூமராக எல்லாத்தையும் டீல் பண்ணுவார் வடிவேல் சார், அவங்க ஒரு கிளாமராக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், ரொமான்ஸாக ரொம்ப புதுசாக இருக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த ஹிந்தி சாங் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் சீக்கிரமாக வெளிவரப்போகுது, இந்த மந்த் எண்டில் படம் வரப்போகுது. இந்த சம்மருக்காக ஆடியன்ஸ் எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணுன்ட்டு ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருக்கோம். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி, வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா இவ்வளோ இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தான் தெரியும். டே நைட் தூங்குறது இல்லை இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் கிளம்பணும் வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு, ஒரு அஞ்சு மணிக்கு தான் கிளம்பணும். ஸோ அந்தளவுக்கு டே நைட் உழைச்சிட்ருக்கோம் எல்லோரும். ரொம்ப நன்றி. உங்கள் பத்திரிகைகள் இது வரைக்கும் மீடியாவில் இந்த எலிக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட என்கரேஜ்மெண்ட்டு, உங்களை சீக்கிரமாக சந்திக்கணும்ன்ட்டு இந்த மூணு மாதம் முடிச்சுட்டு இவ்வளோ சீக்கிரம் முன்னாடி வந்திருக்கோம். படம் நல்லபடியாக போகணும்னு உங்களோட சப்போர்ட் வேணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.